Hi, hello, welcome. Namma already set operation la union of set, complement of a set, intersection and difference of set vandu namma paathirukom. So adoda link vandu namma description la irukku. Ungalku doubt irundhadna adha neenga poi check pannikalam. So innikku set operation la last topic, the symmetric difference of a sets, adha pathi paaka porom. So vaanga paakalam. Set operations, the topic symmetric difference of sets. So definition paarenga, the symmetric difference of two sets A and B is the set A difference B union B difference A. So it is denoted by A symmetric B. So on the triangle ku per vandha nama enna denote pannuvona symmetric. So on the equation vandha nama symbol la eppadi write pannalam appadina asymmetric B ingiradhu eppadi define pannalamna, asymmetric B equal to the set of X such that X belongs to A difference B or B difference A. So R na rendume vandu irukkira mari meaning. So X ingiradhu eduthukrom, and the X ingiradhu A difference B or X belongs to B difference A appdinu varum. So ஒரு example பார்த்தா உங்களுக்கு வந்து இது வந்து கிளியராக புரியும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள், ஏ டிஃப்ரென்ஸ் பி. ஸோ ஏங்கிற செட்டில் பிஐ எலிமினேட் பண்ணி எழுதியிருக்கோம், அதுதான் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் ஏ பார்ட் மட்டும் நமக்கு ஷேடடாக வரும். செகண்ட் பாருங்கள், பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ பி செட்டில் ஏவை எலிமினேட் பண்ணி எழுதியிருக்கோம், டிஃப்ரென்ஸ்னால் நம்ம எலிமினேட் பண்ணி எழுதுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. யூனியன்னா ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ரைட் பண்ணுறது ஆர் ஷேர் பண்ணுறது. ஸோ ஏ பார்ட் ரிமைனிங் பார்ட் மட்டும் பியில் ரிமைனிங் பார்ட்டையும் ஜாயின் பண்ணி எழுதும் போது, ஸோ அந்த ரிமைனிங் பார்ட்ஸ் மட்டும் வரும், அந்த காமன் பார்ட் ஷேர்ட் பார்ட்டில் வராது. ஸோ இதுதான் ஏ சிமெட்ரிக் பி. ஏ சிமெட்ரிக் பினா ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.15, இஃப் ஏ ஈக்குவல் டு 6, 7, 8, 9 அண்ட் பி ஈக்குவல் டு 8, 10, 12. So fine A symmetric B. So ரெண்டு செட்டு கொடுத்துட்டு A symmetric B வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், A difference B and B difference A. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், A difference B, B செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை A செட்டில் எலிமினேட் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ எது இருக்குது, 8 மட்டும் A செட்டில் இருக்குது. அப்போ 8 மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணி எழுதியிருப்போம். A difference B equal to 6, 7, 9. நெக்ஸ்ட்டு பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பியில் எலிமினேட் பண்ணி எழுதுவோம். ஸோ எது இருக்குது, 8 மட்டும்தான். அப்போ 8 வந்து எலிமினேட் பண்ணி எழுதணும்னா பி டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு 10, 12 வரும். ஸோ ஏ சிமெட்ரிக் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்ம்லாம் என்ன, ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. ஸோ நம்ம ஆல்ரெடி ஏ டிஃப்ரென்ஸ் பி பி டிஃப்ரென்ஸ் ஏ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டையும் நம்ம யூனியன் பண்ணுறோம். யூனியன் பண்ணோம்னா ரெண்டு எலமெண்ட்ஸுமே நமக்கு ஜாயின் ஆகி கிடைக்கும், 6, 7, 9, 10, 12. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏ சிமெட்ரிக் பி பி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்டில் வந்து சம்ஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பாருங்கள், ஏ சிமெட்ரிக் ஏ ஈக்குவல் டு எம்டி. செகண்ட் ஃபார்மில் பாருங்கள், ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு பி சிமெட்ரிக் ஏ. ஸோ நம்ம இந்த ரிவர்ஸாக போடுறத வந்து நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய சம்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ சிமெட்ரிக் பியில் எடுத்துக்கக்கூடிய ஒரு எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து ஏ யூனியன் பியில் இருந்துச்சுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் அந்த எலமெண்ட் இருக்காது. ஸோ நம்ம பாருங்கள், இதில் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து மேப் ஆகிருக்காது, அதாவது ஷேட் ஆகிருக்காது. நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அதனால தான் ஏ யூனியன் பியில் இருக்கும், ஆனால் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்காது.
Next, இதனுடைய formula பாருங்க, A symmetric B equal to A union B difference A intersection B. So, அதில பாருங்க, அந்த A union Bல common part மட்டு shared இருக்காது. அதத்தான் இங்க வந்து formula வா write பண்ணிருக்காங்க. A union B difference A intersection B. இதுதான் A symmetric B. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.